அம்மா சொல்லிருக்காங்க சந்தோஷமான விஷயங்களா இருந்தா இனிப்படுத்து கொண்டாடு அப்படின்னு அப்போ நீங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அப்போ பாருங்க இன்னைக்கு நம்ம சேமியா பாயாசம் எப்படி செய்வது தான் பார்க்க போகிறோம் அது ஒன்றும் இல்லைங்க இது வரைக்கும் கல்யாணமா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளா என்ன நிச்சயம் பண்ணிட்டாங்களா அப்படின்னா பாயாசம் போட்ட நாம இனிமேல் பாயாசம் எதுக்கு போடுவோம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கிட்டு நான் அரை லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி எடுக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறோம் முதல்ல அதுக்கு பால் வந்து கொஞ்சம் கொதிக்கணும் ஸோ வந்து இன்றைக்கி எங்கிட்ட இருக்க சேமியாக நான் வருத்த சேமியா தான் வாங்கியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டோம் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்போ அந்த கலரே வேறு மாதிரி மாறிடும் இல்லையா அழகாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் நல்லா பொங்கிடுச்சுமா பொங்கிடுச்சு இந்த சேமியா பாயாசம்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நீங்கள் கட்டி ஆகிடுது ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டிக்குது அப்படின்னா அது சின்ன சின்ன தவறுகளால் தான் இப்போ நம்ம வறுத்த சேமியாவை இதில் சேர்த்துட்டோம் வருத்த சேமியா வாங்கும் போது அதுல நெய் இருக்காது இல்லையா இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சமாக உப்பு எந்த இனிப்புக்குமே தேவை நான் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் இந்த பாலோட சேமியாவை அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னா தான் ரொம்ப கெட்டியாகிடும் கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கேக்கையே வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பாயாசம் எப்பவும் பாயாசம் மாதிரியே இருக்கும் இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து இந்த சேமியாக அவிஞ்சிடுவார் அப்புறம் நான் எதுக்குன்னு சொன்னேன்னு சொன்னேனே அதாவது இனிமேலாக நம்ம பாயாசம் செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் ஆத்துக்கார வீட்டுக்குள்ளே வச்சு செம்மையாக சம்பவம் செஞ்சு தெருவில் இழுத்து போட்டால் பாயாசம் ஆத்துக்காரி ஆற்றுக்காரரோட சண்டை போட்டு வீட்டுக்கு அம்மாவு வீட்டுக்கு பொட்டி படுக்க கட்டுனா சந்தோஷமா பாயாசம் இந்த மாதிரி சில தருணங்களை பாயாசத்தை போட்டு கொண்டாடுங்க பூ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக அமைஞ்சிட்டாரு நம்ம சேமியா இதில் வந்து அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் நான் இந்த தடவை சுகர் சேர்த்து செய்கிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம பாயாசம் கிட்டத்தட்ட ரெடி ஆகியாச்சு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து அதில் நம்ம முந்திரி இருக்கே முந்திரி அந்த முந்திரி அதில் கொஞ்சம் தூக்கி போட்டு லைட் கோல்டன் கழுவுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும் வறுத்தெடுத்த முந்திரியை எங்கே போடணும் கண்டிப்பாக பாயசத்தில் தான் போடணும் இப்போ நீங்கள் ஒரு கற்றுக்க முதல் முதலாக பாயசம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஐத்தி கிச்சன் வீடியோ பார்த்து கற்றுக்கிங்க ஏன்னா அழகாக சொல்லி தந்துருக்கேன்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது கூடவே உலர்ந்த திராட்சை அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து போட்டு அதையும் இதோடு சேர்த்து வறுத்து சுயன தூக்கி நம்ம பாயாசத்தலையில கொட்டிட்டோம் இப்போ இதில் இருக்க நெய்யே அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல சூப்பராக நீங்கள் பாயாசம் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக தரும் ஸோ இது கூட ஒரு அஞ்சு ஏலக்காவை நல்லா வறுத்து இடித்து அதையும் அது தலைமையில கொட்டிட்டு ரோஸ் வாட்டரை ஒரு ரெண்டு துளி தூவி விட்டு பாருங்க நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும் நம்ம சேமியா பாயாசம் இது நான் செய்யும் முறை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்போ நான் சொன்ன மாதிரி நீ எதுக்கு பாயாசம் காய்ச்சணும் அப்படின்றது நினைவு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து நம்ம செஞ்ச பாயாசத்தை வைக்க போகிறோம் வச்சாச்சு எப்படி இருக்கு பார்க்க சூப்பர் அப்போ இனிமேல் பாயாசம் எதுக்கு செய்வீங்க அப்படின்னா ஆற்றுக்காரர் ஓடிட போகிறாரு நல்லதுக்கே செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுவோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை பாய் பாய்